குழந்தை நலம் குடும்ப வளம். நான் உங்கள் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் செல்வன் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் குழந்தைகளுக்கு வரக்கூடிய சாதாரணமான நிறைய குழந்தைகளுக்கு இருக்குங்க. நம்ம ஊரில் போய் பார்த்தீங்கன்னா 80% குழந்தைகளுக்கு இருக்குங்க. குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, இளம் பெண்களுக்கும் பெரியவங்களுக்கும் எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான தொல்லை இரத்த சோகை. இரத்த சோகை நோய் நம்ம ஊரில் மிக அதிகமாக இருக்குது. இரத்த சோகை நோய்க்கு நம்ம ஊரில் முக்கியமான காரணம் ஒன்று என்னென்னா, சின்ன குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் போதுமான சத்துள்ள உணவு குழந்தைகளுக்கு கிடைக்காமல் இருக்கிறது. இரும்பு சத்துள்ள உணவுகள் நம்ம சின்ன குழந்தைக்கு என்ன செய்கிறாங்க, நிறையா பேர் இரும்பு சத்து அப்படின்னு சொன்னோம்னாவே பாலில் கொடுத்துர்லாங்க, நாட்டு மாட்டு பால் கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டு மாட்டு பால், நாட்டு சர்க்கரை, பேரிச்சம்பழம், இந்த மூணும் நம்ம ஊரில் அப்படியே கொடி கட்டி பறந்துட்டுருக்குங்க. இதை கொடுத்தா இரும்பு சத்து குழந்தைக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கை நிறைய பேர்த்துக்கு இருக்குது. ஒன்று சொல்லிட்டுங்களா, இதில் இரும்பு சத்து பெருசாக எதுலேயுமே இல்லைங்க. தாய்ப்பாலில் மாட்டுப்பாலில் இருக்கிறத விட இரும்பு சத்து குறைவாக இருக்குது. ஆனால் 100% மேலே அது உடலில் சேருது. ஏன்னா தாய்ப்பாலில் இருக்கக்கூடிய லாக்டோஃபெரின்கிற சத்து. நிறையா குழந்தைகள் 6 மாதத்துக்கு அப்புறம், சார் பேரனுக்காக வீட்லேயே நாட்டு மாடு வாங்கி 1 லிட்டர் பால் கொடுக்குறேன் சார், நீங்கள் என்ன ரத்த சோகைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நம்மள்கிட்டயே கேள்வி கேட்பாங்க. இந்த பால் கொடுக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு என்ன ஆகுதுன்னா, ரத்த கசிவு குடலில் ஏற்படும். பால் புரதம் ஒவ்வாமை சில குழந்தைகளுக்கு இருக்கும். அப்படி இருந்துன்னா அதனாலேயே ரத்த கசிவு ஏற்படும், மலச்சிக்கல் தொல்லை ஏற்படும். இதனால் இந்த குழந்தைகளுக்கு இரும்பு சத்து வேணும் அப்படின்னா போதுமான வீட்டில் நீங்கள் சமைச்சு சாப்பிடக்கூடிய பட்டை தீட்டப்படாத தானியங்கள், சிறுதானியங்கள், மற்ற உணவுகளை தொடர்ந்து நீங்கள் தரணும். கீரை காய்கறிகள் நல்ல சத்துக்களை தரும். சிறுதானியங்களில் ஏன் சத்து நம்ம வழக்கமாக சாப்பிட்ற அரிசியை விடவோ கோதுமையோடவோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து பாலிஷ் பண்ணுறது இல்லை. நம்மளை மாதிரி வெள்ளையாக அரிசி வேணும் அப்படிங்கிற மாதிரி வெள்ளையாக கம்பு வேணும், வெள்ளையாக ராகி வேணும்னு யாரும் செய்கிறதில்ல. அதனால் சத்துக்கள் எல்லாம் போகாமல் நம்மளுக்கு கிடைக்குது. எதில் அதிகமாக இருக்குதுன்னு கேட்டால், நிறையா பேர் சொல்கிறது நான் சொன்ன மாதிரி பேரிச்சம்பழம், அது இல்லைங்க. அதிகமான இரும்பு சத்து ஈரலில் இருக்குது, ஆட்டு ஈரல், கோழி ஈரலில் இருக்குது. சைவம் சாப்பிட்றவங்களுக்கு எள்ளு கொள்ளில் இருக்குது. மற்றபடி மற்ற உணவுப் பொருட்களில் கிடைக்கக்கூடிய இரும்பு சத்தினுடைய அளவு மிக குறைவு. போதுமான கீரை, நல்ல தானியங்களில் வந்து தீட்டப்படாத தானியங்கள், அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு வந்து நாம் கொடுக்க வேண்டியது ஈரல், சைவம் சாப்பிட்றவங்களுக்கு எள்ளு கொள்ளு, இந்த மாதிரி உணவுகளை சேர்த்து கொள்ளணும். நான் சொன்ன மாதிரி யாராருக்கு சேர்த்திக்கணும், வளரும் குழந்தைகள், சின்ன குழந்தைகள், இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், இளம் பெண்கள், அதாவது குழந்தை கல்யாணமாகி குழந்தை பெறக்கூடியவங்க, குழந்தை பெற்று தாய்ப்பால் கொடுக்குறவங்க, இவங்களெல்லாம் உணவில் பத்தியம் வைக்காமல், பத்தியம் நிறைய சொல்லிடுவாங்க, பத்தியம் இல்லாமல் சாப்பிடணும். நம்ம ஊரில் சில நல்ல பழக்கங்கள் பாரம்பரியமாக வந்திருக்கு. வயசுக்கு வந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா எள்ளுரண்டை பண்ணி கொடுப்பாங்க, குழந்தைகளுக்கு எள்ளுரண்டை கொடுப்பாங்க. அது நம்ம காலங்காலமாக இந்த எள்ளுரண்டையை சாப்பிட்டா இரும்பு சத்து கிடைக்கும் அப்படிங்கிறது ஏதோ ஒரு விதத்தில் அறிந்ததுனால அதை பயன்படுத்தி வர்றாங்க. ஆனால் எள்ளு உருண்டைன்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் என்ன செய்கிறோம், இப்போ சர்க்கரையை போட்டு எள்ளு உருண்டையில் இருக்கிற சத்தை விட சர்க்கரையினால் வரக்கூடிய தீமை தான் அதிகமாக இருக்குது. எள்ளை வேறு எந்த விதத்தில் வேணாலும் சேர்த்து கொள்ளலாம், சட்னியாக சேர்த்துக்கலாம், கொள்ளு பருப்பாக சேர்த்துக்கலாம். எல்லா பருப்புகளிலும் ஓரளவு இரும்பு சத்து இருக்குது. சரி, இரும்பு சத்து எதனால் என்னென்ன உதவி செய்யும் அப்படின்னா, இரும்பு சத்து இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம ரத்தத்தில் இந்த ஹீமோக்ளோபின் அப்படிங்கிறது புரதம் இல்லை. இந்த ஹீமோக்ளோபின் எதுக்கு வேணும் தெரியுங்களா, உடல் இருக்கக்கூடிய நிறைய உறுப்புகள் இருக்குது, ஒவ்வொரு உறுப்பிலும் நிறைய திசுக்கள் இருக்குது. அந்த திசுக்கள் ஒன்றுன்னு வேலை செய்கிறதுக்கு எரிபொருள் எப்படின்னா என்னென்னா பார்த்தா, முக்கியமான எரிபொருள் ஆக்சிஜன். குளுக்கோஸ் ஒரு பக்கம், ஆக்சிஜன் இன்னொரு பக்கம். இந்த ஆக்சிஜன் வந்து அந்த திசுக்களை சென்று அடைவது இரத்தத்தின் மூலமாக எல்லா உறுப்புகளும் போகுது. பார்த்தீங்கன்னா இரத்த ஓட்டம் குறைஞ்சிருச்சுங்க, ஆக்சிஜன் போயிருச்சு, இருதயத்தில் ஆக்சிஜன் சரியாக தசைகளுக்கு போகலை, மாரடைப்பு வந்துருச்சு, மூளைக்கு இரத்த ஓட்டம் தடைப்பட்டு ஸ்ட்ரோக் வந்துருச்சு, பக்கவாதம் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த இரத்தம் இரு வழியாக செல்லக்கூடிய ஆக்சிஜன் தான் எல்லா உறுப்புகளுக்கும் முக்கியம்.
மூச்சை 2 நிமிஷம் நிறுத்த முடியுமா, 3 நிமிஷம் மூச்சை அடைச்சி இருக்க முடியுமா? சிரமம். ஆக்சிஜன் கிடைப்பதற்கு நமக்கு உதவுவது இந்த ஹீமோக்ளோபின். அந்த ஹீமோக்ளோபின் உருவாகுவதற்கு உதவுவது இரும்பு சத்து. சரிங்க, இரும்பு சத்து கட்டாயம் நாங்கள் சாப்பிட்றோங்க. சாப்பிட்லின்னா என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இரும்பு சத்து சாப்பிட்லினா இது ஒன்று, திசுக்களுக்கு ஆக்சிஜனை கொண்டு செல்லும், திசுக்கள் உற்பத்தி, திசுக்கள் பிரிதல், முதிர்வடைதல், பலவித வேதி வினைகள், அப்புறம் இந்த திசுக்களிலிருந்து வெளியாகும் கழிவுகள், அப்புறம் இந்த ஆக்சிஜனை வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ன்னு சொல்லுவோம், இது எல்லாத்துக்குமே வந்து இந்த இரத்தத்தில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து மிக முக்கிய பங்காற்றுது. இரும்பு சத்து நீங்கள் உள்ள உணவுகளை நீங்கள் சாப்பிடும்போது குடலில் போய் உறிஞ்சி இரத்தத்தின் வழியாக உடல் உறுப்புகளை அடைகிறது. சரியான இரும்பு சத்து இல்லைனா வேலை செய்ய முடியாது, உடல் பலகீனமாக இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். வேறாவது நாள்பட்ட நோய்கள் இருந்தால் அவங்களுக்கும் உடலில் நோய் எதிர்ப்பு தன்மை குறைவாக இருக்கும். இரும்பு சத்து குறைவாக இருக்கிற குழந்தை பலமில்லாமல் இருக்கும், படிப்பது குறைவு, மறதி அதிகமாகும், நினைவு இருக்காது, போதுமான வேலைகளை செய்ய முடியாது. வேலைகளை செய்ய முடியாதனால் அவங்களுடைய சம்பாதிக்கும் திறன் குறையும், அவங்க வாழ்க்கையில் முன்னேறுவதற்குரிய வாய்ப்பும் குறைவாகும். ஒரு சின்ன இரும்பு சத்து குறைஞ்சதுன்னா வாழ்க்கையில் எவ்வளவு பாதிப்பு வருது பார்த்தீங்களா? நான் சொன்ன மாதிரி இரும்பு சத்துக்காக நீங்கள் எங்கேயும் போய் தேட வேண்டியதில்லை. கீரைகள் மிக நல்ல உணவு. அதில் உடலில் சேரக்கூடிய அளவு குறைவாக இருந்தாலும், ஏன்னா கீரைகளில் சில ஃபைட்டேட்ஸ், ஆக்சிலேட் அப்படிங்கிற பொருள் இருக்கிறதுனால இரத்தத்தில் உறிஞ்சப்படும் அளவு குறைவாக இருக்கும். அதனால் கீரைகளை நீங்கள் வந்து வெறும் கீரைகளை பொரியலாக மட்டும் செய்யாமல் அதனை நீங்கள் வந்து கடைஞ்சு சாப்பிடலாம். சில வகை கூரைகளுக்கு சில வகையான வழிமுறைகள் மூலம் அதன் சத்துக்களை அதிகமாக உடலில் சேர்ப்பதை கொண்டு செல்லலாம். இது சுலபமாக நீங்கள் இரத்தத்தில் இரும்பு சத்தை உரிவதற்கு விட்டமின் சி உள்ள ரசங்கள், அதாவது எலுமிச்சை ரசம் உதவியாக இருக்கும். ஆனால் டீ, காபி அதிகமாக எடுத்துட்டிங்கன்னா இரும்பு சத்து உடம்பில் சேராது. சாப்பிட்ட உடனே இந்த டீ காப்பி அதிகமாக குடிக்கிற பழக்கத்தினால இந்த இருக்கக்கூடிய இரும்பு சத்து உடலில் சேரும் வாய்ப்பு குறைவாகும். சரி, இது இரும்பு சத்து குறைக்கிறதுக்கு ஆகிப்போச்சுங்க. இது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, சரி பண்ணுறதுக்கு இந்தியாவில் எல்லா இடங்களிலும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் இரும்பு சத்து மருந்துகள் கிடைக்கும். உங்கள் கிராமத்தில் கூட கிராம சுகாதார செவிலியர், மருத்துவமனைகளில் அந்த குறிப்பிட்ட மருத்துவர்கள் இந்த அயன் ஃபோலிக் ஆசிட் மாத்திரைகளை தருகிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு 6 மாதத்துக்கு ஒரு முறை குடல் புழு மருந்துகளை தருகிறார்கள். வாரத்தில் 1 நாள் இரும்பு சத்து மாத்திரையும் ஆசிரியர் முன்னிலையிலேயே தர்றாங்க. ஏன்னா வளரும் இளம் பருவத்தினருக்கு, விடலை பருவத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு வாரம் ஒரு முறை இரும்பு சத்து மாத்திரையை சாப்பிட்டால் அவருடைய சத்து குறைபாடு மிக வேகமாக குறைகிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அரசு ஒரு பக்கம் தந்தாலும் பெற்றோர்களாகிய நாம் செய்ய வேண்டிய விஷயம், குழந்தைகளுக்கு தரும் உணவு சத்துள்ள உணவாக இருக்க வேண்டும். சக்கை உணவுகளாக, குப்பை உணவுகளாக, பொட்டலத்தில் கிடைக்கும் உணவுகளாக தந்தால் இரும்பு சத்து குழந்தைகளுக்கு கிடைக்காது. இரும்பு சத்து கிடைத்த குழந்தைகளுக்கு நீங்கள் சிறப்பாக கொடுக்கலாமா சார், ட்ராப்ஸாக கொடுக்கலாமா சார், எப்படி வேண்டாலும் தரலாம். இரத்த சோகை ஆனதுக்கு போய் நோய் தொற்றுனால வரக்கூடிய காமாலைன்னு நினச்சிட்டு அதுக்கு போய் வைத்தியங்களை செஞ்சிட்ருப்பாங்க. இந்த ஊது காமாலை என்று சொல்லப்படக்கூடிய இரத்த சோகை நோய் உணவின் மூலமாக, உணவு சரியில்லாமல் இருப்பதனால், இரத்தம் கமியாக உற்பத்தி ஆவதனால் தான் வருது. கொக்கி புழு வந்து இரத்த கசிவு ஏற்படுத்தணும். அந்த கொக்கி புழு மாதிரி புழுக்களை இருந்தால் அவைகளை சரி செய்தால் கசிவுகளை சரி செய்யலாம். மற்றபடி உணவு, சரியான மருந்துகளை போதுமான நாட்களுக்கு எடுத்துக்கொள்வது, தொடர்ந்து நல்ல உணவுகளையே சாப்பிடுவது, இந்த 3 செயல்முறைகள் மூலம் நம் உடலின் இரத்த சோகையை சரி செய்யலாம். சரியான உணவு இருந்தால் இரத்த சோகையை சரி செய்யலாம். நன்கு குழந்தையை படிக்கும், படித்த குழந்தை நல்ல வேலைக்கு போகும், நாமும் முன்னேறுவோம், நம் நாடும் முன்னேறும். அதனால தான் மத்திய அரசு அனீமியா முக்த் பாரத் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ரொம்ப வருஷமாக செயல்படுத்திட்டு வர்றாங்க.
அயன் ஃபோலிக் ஆசிட் மாத்திரை வந்து உங்களுக்கு இரும்பு சத்து ஃபோலிக் ஆசிட் மாத்திரை கசப்பாக இருக்கும், சிலருக்கு ஒத்துக்காது. அப்படி இருந்ததுன்னா நீங்கள் சிறப்பு மாதிரி அவங்க தருவாங்க. அதுவும் இல்லைன்னா உங்களுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் அந்த மாத்திரைகள் வெளியே கிடைக்கும், கொஞ்சம் விலை இருந்தாலும் உதவிகரமாக இருக்கும், அதை பயன்படுத்தலாம். கர்ப்பிணி பெண்கள் இதை சாப்பிட்டா குழந்தை கருப்பாக போகணும், சாப்பிடாமல் இரத்த சோகையாகி பிரசவ நேரத்தில் இரத்தம் ஏற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு வந்தவங்களையும் நாம் அறிவோம். இந்த மாத்திரைகள் குழந்தையை கருப்பாக்காது, பிரசவத்தை பிரச்சனையாக்காது, குழந்தையினுடைய எடையை அதிகம் செய்யாது. குழந்தை இரத்த சோகை இல்லாமலும் அம்மா தாய் இரத்த சோகையினால் பாதிக்கப்படாமலும் தான் இவை காக்கும். எனவே கர்ப்பிணி பெண்கள் உள்பட சிறு குழந்தைகள், வளரும் இளம் பருவத்தினர், இளம் பெண்கள், ஆண்கள், யாருக்கு இரத்த சோகை இருந்தாலும் குடல் புழு மருந்தினை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த சத்து மாத்திரைகளை 3-6 மாதம் மருத்துவருடைய பரிந்துரைப்படி செய்தால் இரத்த சோகையை சரி செய்வோம், வெற்றிகரமாக வாழ்க்கையை தொடங்குவோம். மீண்டும் ஒரு காணொளியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.